தீபாவளியோடு உலகம் முழுவதும் தீபாவளி கொண்டாட்டத்தில் தலைவரின் வேட்டையன். மலேசியாவில் 20வது நாளிலும் 226 ஸ்கிரீன்ல பட்டையை கிளப்பிட்டிருக்காரு வேட்டையன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய வேட்டையன் படம் இப்போ தீபாவளிக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எல்லாரும் இப்போ தெரிக்க விட்டுட்டுருக்காங்க. பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னா இந்த நினைச்சிருக்க பாருங்க, 425 பிளஸ் கோடி இப்போ தெரிக்க விட்டுட்டு இருக்குது நம்ம வேட்டையன். இந்த படத்துடைய வசூலை எப்படியும் கம்மி பண்ணுன்னு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. தலைவருடைய வசூல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ தீபாவளி படங்களோட போட்டி போட்டுட்டு இருக்காரு நம்ம வேட்டையன் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மலேசியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 226 ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் சாதனை, அது 20வது நாள்ல அப்படின்னா எவ்வளோ பெரிய மாஸ் சாதனை அப்படின்னு பாருங்க. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, விஜயும் விஜயோடைய ரசிகர்களும் இந்த படத்துடைய வசூலை எப்படியாவது டம்மி ஆகணும் அப்படின்னு. இவங்க என்னடான்னா, இவர் வந்து உச்சத்தில் இருந்தாரோ, எதில் உச்சத்தில் இருந்தாரோ எனக்கு ஒன்றும் புரியல. இவர் நடித்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டு, லியோ, வாரிசு, இப்போ வந்த கோட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் புரோஜனெல்லாம் படம். ரெண்டே நாளில் எல்லா படமும் ஃப்ளாப்பு. அது நான் சொல்ல, எல்லா திரட்டு உரிமையாளரும் சொல்கிறாங்க. பெண்களுக்கு முதலிடம் எங்கே? அப்போ உங்கள் ஒய்ஃப் எங்கே? ஆ, இது என்ன இது? இதெல்லாம் அவர் வந்து எது சொன்னாலும் சரி, அது ஒன்றுமே இல்லை. இவங்க ஏதோ ஒரு கதை விட்டுக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் வச்சு பேசிக்கிறாங்க. அதாவது ஊழலில் வந்து இவங்க இது பண்ணாங்க. ஊழல் பண்ணதே இவங்க தான். நிறையா சொல்லிகிட்டே போனாங்க. இந்த மாநாட்டில் உயிரிழந்தவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லலை. ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா இவர் பாலசுப்ரமணியம், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு கண்ட்ராக்டாக வேலை செஞ்சுருக்காரு, தலைவரை மீட் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய இந்த மிஸ்டர் பாரத் அந்த படத்துக்கு ஒருத்தர் போஸ்டர் அடிக்க போயிருக்காரு. அப்போ அவர் உயிரிழந்திருக்காங்க. அதை தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. தலைவருடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பா, அவர் ஒரு பையன்தான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டு அவங்க மாதம் மாதம் அவங்களுக்கு வட்டி வராப்போல தலைவர் அது செஞ்சிருக்காங்க. எத்தனைக்கும் தலைவருடைய படத்துக்கு தான் போஸ்ட் ஓட்டினவர் தான் அவர் வந்து லாரி மோதி உயிரிழந்திருக்கார். அதனால் தலைவர் உதவி செஞ்சுருக்காரு. இதுபோல் அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே தலைவர் செஞ்சிட்ருக்காரு. இப்போ நம்ம அழகிரி அவருடைய மகனுக்கு படம் கல்யாணத்துக்கு போனப்போ அப்போது தலைவரை பின்தொடர்ந்து வந்தவங்க ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க. அதில் இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் 2 லட்சம் ரூபா மேலே அம்மா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன அடிப்பட்டவங்களுக்கு 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஆளுக்கு 20,000 ரூபா. இதுதான் தலைவர். தலைவர் எப்போதும் அவர் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இந்த உதவியெல்லாம் வந்து நமக்கு தெரியல, இன்னைக்கு வெளியே வந்திருக்கு, அதை நான் இணைச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த விஜய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் உச்சத்தில் இருக்க 200 கோடி அவர் சம்பாதிக்கிறாராம். இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு மனிதன் ஏன் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை, ஒரு இரங்கல் கூட செய்யலை? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருந்தாராம். விஜய் அண்ணாவோட உண்மையான முகத்தை தெரிஞ்சிங்க. அதான் இப்படி தான், எந்த ஒரு ரசிகர்களை அவர் மனுஷனாகவே நினைக்கிறதில்ல. அவருக்கு வேண்டியது என்ன, 2026 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், முதல்வர் ஆகணும். அதுதான் அவருடைய குறிக்கோள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தீபாவளி ரேஸில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.